வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புவியியல் அலகு 2 இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்களில் பருவக்காற்றுகள், அதாவது தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று பற்றி நம்ம விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பருவக்காற்றுகளை பற்றி பார்க்கலாமா? பருவக்காற்று மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இந்த மான்சூன் அப்படின்ற சொல் வந்து இங்கிலீஷில் வந்து பருவக்காற்றுக்கு வந்து மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மான்சூன் என்ற சொல் எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஆக்சுவலாக இந்த பருவக்காற்று அப்படின்றது ஒரு குருவினா கேள்வியில் 2 மார்க் க்வெஸ்சனில் உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த மான்சூன் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்றத 1 வேர்டில் கேட்பாங்க. அரபு மொழியிலிருந்து பெறப்பட்டது. இதனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பருவகாலம். மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பருவகாலமாகும். பருவகாலம் என்ற சொல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அரபு மாலுமிகளால் இந்திய பெருங்கடல் கடற்கரை பகுதிகளில், குறிப்பாக அரபிக்கடலில் பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றுகளை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. ஸோ இந்த பருவகாலம் அப்படின்றது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அரபு மாலுமிகள், அதாவது அரபு நாட்டிலிருந்து மாலுமிகள்னா யாரு, அந்த கப்பலை ஓட்டிட்டு வருவாங்க இல்லையா, அந்த அரபு மாலுமிகளால் இந்திய பெருங்கடல்ல, இந்திய பெருங்கடல் கடற்கரைக்கு வந்த உடனே, குறிப்பாக அரபிக்கடல்ல வந்த உடனே அவங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சில மாதங்களுக்கு காற்று ஒரு திசையிலும் சில மாதங்களுக்கு காற்று இன்னொரு திசையிலும் வீசுறது அவங்க என்ன பண்றாங்க, நோட்டீஸ் பண்றாங்க. அதாவது அரபிக்கடல் பெருங்கடல் கடற்கரை பகுதிகளில், குறிப்பாக இந்திய பெருங்கடல் கடற்கரை பகுதிகளில், குறிப்பாக அரபிக் கடல்ல பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசும் காற்றுகளை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. ஸோ இந்த மான்சூன் அப்படின்ற சொல் வந்து அரபிக்கடல்ல பருவங்களுக்கு ஏற்ப மாறி மாறி வீசும் காற்றுகளை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. சரி, இந்த காற்று வந்து கோடை காலத்துல தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசையை நோக்கி, அதாவது இந்த சைடு தென்மேற்கு, இதுல இருந்து வடகிழக்கு திசையை நோக்கி இப்படி வீசுமா? எப்போ? கோடை காலத்துல. குளிர்காலத்துல வடகிழக்கு திசையிலிருந்து, அதாவது இங்கிருந்து இப்படி வீசும், அதாவது தென்மேற்கு திசையை நோக்கி வீசும் காற்று. சோ இப்போ நம்மளோட கோடை காலத்துல காற்று எப்படி வீசும்? தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கி வீசும். குளிர்காலத்துல வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி வீசும். சோ இந்த மாதிரியே இந்த மாலுமிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போகும்பொழுது கோடை காலத்துல போவாங்க, வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, குளிர்காலத்துல ரிட்டர்ன் ஆவாங்க. ஏன்னா காற்று வீசும், அப்பெல்லாம் வந்து பாய்மர கப்பல் தானே, காற்று வீசும் திசையை நோக்கி அந்த கப்பல் செல்லும். சோ அந்த பாய்மர கப்பல் அப்பதானே நகரும் இல்லையா? ஸோ அதனால இந்த காற்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு பருவத்துல ஒரு திசையை நோக்கியும் இன்னொரு பருவத்துல இன்னொரு திசையை நோக்கி வீசும் காற்று. அதனாலதான் இந்த காற்றுகளுக்கு பேரே வந்து பருவ காற்றுகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து உங்களுக்கு 2 மார்க் க்வெஸ்சன்ல கேட்பாங்க. பருவக்காற்றின் தோற்றம் குறித்து வானிலை வல்லுநர்கள் பல கருத்துக்களை உருவாக்கி உள்ளனர். இப்போ இந்த பருவக்காற்று எப்படி உருவாகிருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய வானிலை வல்லுநர்கள் என்ன பண்றாங்க, ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவற்றில் இயங்கு கோட்பாட்டின்படி வடகோள உச்ச கோடையில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் கடக ரேகையின் மீது விழுகிறது. ஸோ அப்படி ஆராய்ச்சி பண்றதுல சில விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதாவது இயங்கு கோட்பாட்டின்படி வடகோள உச்ச கோடையில், ஸோ கோடை காலத்துல இந்தியாவில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் கடகரேகையின் மீது விழுகிறது. இதனால் அனைத்து வளி அழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் வடக்கு நோக்கி இடம்பெயர்கின்றன. ஸோ இதனால செங்குத்து கதிர்கள் கடகரேகையில் விழறதுனால
இந்த காற்று மண்டலம் அங்க இருக்கிற காற்று மண்டலங்கள் வடக்கு நோக்கி நகர செய்யுது. அப்படியே மேலே மேல் நோக்கி நகருது. இச்சமயத்தில் வெப்பமண்டல இணைப்பு பகுதி வடக்கு நோக்கி நகர்ந்ததால் இந்தியாவின் பெரும் பகுதி தென்கிழக்கு வியாபார காற்றின் ஆதிக்கத்தில் உள்ளாகின. அதாவது நம்ம வியாபார காற்றெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயிலா 9th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்போம். ஸோ இப்போ கடகரேகையில சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழறதுனால காற்று மண்டலம் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்குது. இது வடக்கு நோக்கி நகர்ந்ததால் இந்தியாவினோட பெரும் பகுதி எதோடா எந்த காற்றின் ஆதிக்கத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தென்கிழக்கு வியாபார காற்றின் ஆதிக்கத்துல இருக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த காற்று அதாவது வடக்கு நோக்கி நகர்ந்து போச்சு இல்லையா காற்று மண்டலம். இப்போ இந்தியாவோட பெரும் பகுதி தென்கிழக்கு வியாபார காற்றின் ஆதிக்கத்துல இருக்கு. இந்த தென்கிழக்கு வியாபார காற்று, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் உலகம், இது கடகரேகை, இந்த இடத்துல என்ன இருக்கு, இந்தியா இருக்கு இல்லையா. சும்மா ஒரு கற்பனையா நம்ம என்ன பண்ணலாம், வரைஞ்சிக்கலாம். சரி, இப்ப இந்த தென்கிழக்கு வியாபார காற்று, இப்ப நமக்கு நல்லா தெரியும் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருது அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. சோ இந்த இக்காற்று பூமத்திய ரேகையை கடக்கும் பொழுது, அதாவது நடுவுல இருக்கிறது தான் பூமத்திய ரேகை இல்லையா, மேல இருக்கிறது கடக ரேகை, கீழே இருக்கிறது மகர ரேகை. இந்த காற்று தென்கிழக்கு பருவ காற்றா வியாபார காற்றா வீசுது. இக்காற்று பூமத்திய ரேகையை கடக்கும் பொழுது புவி சுழற்சியால் ஏற்படும் விசையின் காரணமாக வடகிழக்கு நோக்கி வீசுகிறது. சோ தென்கிழக்கிலிருந்து வீசுகின்ற இந்த காற்று என்ன ஆகுது அப்படின்னா வட கிழக்கு நோக்கி வீச ஆரம்பிக்குது. இப்போ இந்த படத்தை கொஞ்சம் கவனமா பாருங்க. இது தென்கிழக்கு நோக்கி இப்படி வீசுது காத்து, இந்த டைரக்ஷன்ல இங்கேந்து இப்படி வருது. சோ இந்த பூமத்திய ரேகையை புவியின் சுழற்சி காரணமாக பூமத்திய ரேகையை கடக்கும் பொழுது, சோ இந்த டைரக்ஷன்ல வீசி கொண்டிருந்த காற்று தன்னுடைய திசையை மாற்றி இப்படி வீசுது இந்த பக்கம். அதாவது டைரக்ஷன் மாறுது, இந்த பக்கம் வீசிட்டு இருந்த காற்று இப்படி புவியின் சுழற்சி காரணமாக பூமத்திய ரேகையை கடக்கும் பொழுது இப்படி நோக்கி வீசுது, அதாவது வடகிழக்கு நோக்கி வீசுகிறது. சோ இது தென்மேற்கிலிருந்து வீசுவதால் தென்மேற்கு பருவ காற்றாக மாறுகிறது இல்லையா. இது தென்மேற்கு திசை தானே, சோ இப்படி வர காற்று இப்படி வருது, இந்த பூமத்திய ரேகையை கடக்கும் பொழுது இப்படி வீச ஆரம்பிக்குது. அப்ப இப்படி வீச ஆரம்பிக்கும் போது இந்தியா கிட்ட வரும்பொழுது எப்படி வீசும் அது, இந்த காற்று இப்படி வீச ஆரம்பிக்குது இல்லையா. சோ என்னவா மாறுது, தென்மேற்கிலிருந்து வீசுவதால் இப்படி வீசுவதால் தென்மேற்கு பருவ காற்று எனப்படுகிறது. இது குளிர்காலத்துல அப்படியே உள்டாவா மாறுது. சோ குளிர் பருவத்தில் வலி அழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் தெற்கு நோக்கி நகர்வதன் மூலம், சோ இங்க இருக்கிற எல்லாமே தெற்கு நோக்கி நகருது, கீழே வருது காற்று மண்டலம். சோ கோடை காலத்துல மேல் நோக்கி நகருது, குளிர்காலத்துல கீழ் நோக்கி நகருது. சோ குளிர் பருவத்தில் வலி அழுத்த மற்றும் காற்று மண்டலங்கள் தெற்கு நோக்கி நகர்வதன் மூலம் வடகிழக்கு பருவ காற்று உருவாகிறது. இவ்வாறு பருவங்களுக்கு ஏற்ப தங்களது திசைகளை மாற்றிக்கொண்டு வீசும் கோள் காற்றுகளை பருவ காற்று என்று அழைக்கிறோம். சோ பருவ காற்று என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம். சோ பருவங்களுக்கு ஏற்றவாறு தங்கள் திசைகளை மாற்றிக்கொண்டு வீசும் கோள் காற்றுகளை பருவ காற்று என்று அழைக்கிறோம் அப்படின்ற ஒரு பதிலை நீங்க எழுதினா உங்களுக்கு 2 மார்க். சோ இது வந்து ரொம்ப ஈஸியா, இந்த கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ பூமத்திய ரேகையை தென்கிழக்கிலிருந்து வீசுற இந்த காற்று என்னாகும், பூமத்திய ரேகையை சுழற்சியின் காரணமாக வடகிழக்கு என்னாகும், பூமத்திய ரேகையை கடக்கும் பொழுது புவியின் சுழற்சியால் ஏற்படும் விசையின் காரணமாக வடகிழக்கு நோக்கி வீசுகிறது இல்லையா. சோ நேரா இந்த டைரக்ஷன் என்ன பண்ணுது, இப்படி தென்கிழக்கிலிருந்து வந்திருந்த இந்த வியாபார காற்று பூமத்திய ரேகையை கடக்கும் பொழுது டைரக்ஷனை மாத்திக்கிட்டு இப்படி போகுது. சோ இப்படி வடகிழக்காக போக ஆரம்பிக்குது. இது தென்மேற்கிலிருந்து வருவதால் தென்மேற்கு பருவ காற்று, மேலேந்து வந்தா அது வடகிழக்கு பருவ காற்று
ஸோ ஒரு சின்ன கான்செப்ட் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த டைரக்ஷன்லேருந்து காற்று போகுதோ அந்த டைரக்ஷன், இது தென்மேற்கிலேருந்து வடகிழக்கு போகுது. ஸோ எங்கேருந்து போகுதோ அந்த காற்றோட பெயர் வந்து தென்மேற்கு பருவக்காற்று. இப்போ வடகிழக்கிலிருந்து வந்தால் அந்த காற்றின் பெயர் வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கிலிருந்து போனால் அந்த காற்றின் பெயர் தென்மேற்கு பருவக்காற்று. அவ்வளவுதான். இப்போ நம்ம அடுத்தது முக்கியமான ஒரு 2 மார்க் க்வெஸ்சன் பார்க்க போறோம். பருவ காலங்கள், இந்தியாவின் பருவ காலங்கள் யாவை அப்படின்னு கேட்பாங்க. இது முக்கியமான ஒரு 2 மார்க் க்வெஸ்சன். வானிலை நிபுணர்கள் இந்திய காலநிலையில் 4 பருவங்களை அடையாளம் கண்டுள்ளனர். அவை குளிர்காலம், அதாவது ஜனவரி முதல் பிப்ரவரி வரை, கோடைக்காலம் மார்ச் முதல் மே வரை, 3வது தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை, 4வது வடகிழக்கு பருவக்காற்று காலம் அதாவது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. ஸோ இவ்வாறாக வானிலை நிபுணர்கள் இந்தியாவோட காலநிலையை 4 பருவங்களாக பிரிச்சிருக்காங்க. இது முக்கியமான ஒரு 2 மார்க் க்வெஸ்சன். குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காலம் அல்லது மழைக்காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். ஸோ என்று 4ஆக பிரித்திருக்காங்க. அதோட மாதங்களும் சேர்த்து நீங்கள் எழுதணும். குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை, கோடைக்காலம் மார்ச் முதல் மே வரை, இல்லையா? மார்ச்லேருந்து மே வரைக்கும் நமக்கு என்னது, வெயில் தானே. அப்புறம் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து என்ன ஆகிடும், மே எண்டிலேருந்து ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவக்காற்று காலம் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இந்தியாவோட கிட்டத்தட்ட 70-80% இந்தியா முழுக்க மழை பெய்யும், ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்போ மழை பெய்யாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்கு எந்த பருவக்காற்றுனால மழை பெய்யும் அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்றில் தான் நமக்கு மழை பெய்யும். ஸோ அக்டோபர் முதல் டிசம்பர் வரை தான் வடகிழக்கு பருவக்காற்று காலம், அப்போ தான் நமக்கு மழை பெய்கிற காலம், இல்லையா? இப்போ இந்த பருவ காலத்தில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது குளிர்காலம். இக்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் உள்ள மகர ரேகையின் மீது செங்குத்தாக விழுகிறது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வட்டம் போட்டுக்கலாம். அதாவது இதை வந்து கற்பனையில் குளோபாக நினச்சிக்கோங்க. இது வந்து பூமத்திய ரேகை, மேலே இருக்கிறது கடக ரேகை, கீழே இருக்கிறது மகர ரேகை, இல்லையா? ஸோ இந்தியா எங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு இந்தியா, சரியா? இப்போ இந்த காலகட்டத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள், அதாவது குளிர்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள், இது வந்து கடகரேகை, இது மகர ரேகை. அதாவது மேலே இருக்கிறது என்னது, இது கடகரேகை, இது பூமத்திய ரேகை, இது மகர ரேகை. ஸோ இந்த குளிர்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் உள்ள இந்த மகர ரேகையின் மீது செங்குத்தாக விழுகிறது. இதனால் இந்திய பகுதி சாய்வான சூரிய ஒளிக்கதிர்களை பெறுகின்றன. அப்போ இந்தியாவுக்கு வந்து எப்படி வரும் ஒளிக்கதிர்கள், இப்படி தானே வரும், சாய்வான ஒளிக்கதிர்கள் தான் இந்தியாவுக்கு வரும், புரியுதா? ஸோ இந்த சாய்வான ஒளிக்கதிர்கள் மட்டும்தான் இந்தியாவுக்கு வரும். ஸோ அப்போ வந்து இந்தியாவோட வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மகர ரேகை பகுதிகளை ஒப்பிடும் பொழுது இந்தியாவின் வெப்பநிலை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்னா சூரியனின் சாய்வான கதிர்கள் தான் இந்தியா மேலே படுது. ஸோ இதுவே குறைந்த வெப்பத்திற்கு காரணமாக உள்ளது. தெளிவான வானம், சிறந்த வானிலை, மென்மையான வடக்கு காற்றுகள், குறைந்த ஈரப்பதம் மற்றும் மிகுந்த தினசரி பகல் நேர வெப்ப வேறுபாடுகள் ஆகியன இப்பருவத்தின் பண்புகளாகும். ஸோ இந்த குளிர்காலத்தில் எப்படி இருக்கும் அந்த வெதர், வானிலை அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவாக இருக்கும் வானம், சிறந்த வானிலை இருக்கும், அதாவது ரொம்ப வெயிலும் இருக்காது, மழை இருக்காது, ரொம்ப குளிரும் இருக்காது. ஸோ மென்மையான வடக்கு காற்று நல்லா வீசும், குறைந்த ஈரப்பதம் இருக்கும் மற்றும் மிகுந்த தினசரி பகல் நேர வெப்ப வேறுபாடுகள். ஸோ பகல் நேரத்தில் மத்தியானத்தில் நல்ல வெயிலாகவும் சாயந்தரத்தில் நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வேறுபாடுகளை கொண்ட பண்புகளை கொண்டது தான் இந்த குளிர்கால பருவம் அப்படின்னு சொல்லலாம். இப்பருவத்தில் வட இந்தியாவில் ஓர் உயர் அழுத்தம் உருவாகி காற்று வடமேற்கிலிருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்கு வழியாக வீசுகிறது. ஸோ இந்த பருவ காலகட்டத்தில் இந்த வட இந்தியாவில் ஒரு உயர் அழுத்தம் உருவாகி என்ன ஆகுது,
இந்த சிந்து கங்கை இருக்கு இல்லையா, நம்ம சிந்து கங்கை எல்லாத்தையும் பத்தி நம்ம விரிவா முதல் பாடத்துல பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த சிந்து கங்கை உருவாகிற அந்த வடமேற்குல அந்த பள்ளத்தாக்குல காற்று, ஒரு உயர் அழுத்த காற்று ஒன்று வீச ஆரம்பிக்குது. தென்னிந்தியாவில் காற்றின் திசையானது இது வந்து வடமேற்கிலிருந்து வீச ஆரம்பிக்குது. ஆனா தென்னிந்தியாவில் காற்று திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கிலிருந்து மேற்காக வீசுகிறது. அதாவது இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா கிழக்கிலிருந்து மேற்காக இந்த டைரக்ஷன்ல வீச ஆரம்பிக்குது, இந்த டைரக்ஷன்ல. சோ இப்போ வடமேற்கிலிருந்து சிந்து சமவெளி பள்ளத்தாக்கிலிருந்து உயர் அழுத்தம் காரணமாக காற்று இப்படி கீழே வர ஆரம்பிக்குது. தென்னிந்தியாவில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி இப்படி காற்று வீச ஆரம்பிக்குது, இந்த இடத்திலிருந்து இந்த இடம் நோக்கி. மேற்கு இமயமலை, தமிழ்நாடு, கேரளா ஆகிய பகுதிகள் இப்பருவத்தில் மழையை பெறுகின்றன. சோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மேற்கு இமயமலை, இந்த குளிர்காலத்தில் மேற்கு இமயமலையில் தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரியான பகுதிகளில் என்னாகுது, மழை பொழிய ஆரம்பிக்குது. இக்காலத்தில் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் உருவாகும் மேற்கத்திய இடையூறுடன் தாழ்வழுத்தங்கள், அதாவது தாழ்வழுத்தங்கள் வட இந்தியாவில் மழையை தருகின்றன. இப்போ கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இந்த காலகட்டத்தில் மெடிட்ரேனியன் சி, அதாவது மத்திய தரைக்கடல் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளில் எங்க இருக்குது, ஆசியா கண்டத்தை தாண்டி ஐரோப்பா கண்டத்துக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் மத்திய தரைக்கடல். இந்த மத்திய தரைக்கடல் பகுதிகளில் உருவாகிற அந்த மேற்கத்திய இடையூறுடன் கூடிய தாழ்வழுத்தங்கள் வட இந்தியாவில் மழையை தருகின்றன. அங்கிருந்து அந்த காற்று எங்க எதை நோக்கி வீசுகிறது, வட இந்தியாவுக்கு வருதான். எப்படி அந்த காற்று இந்தியாவுக்கு கொண்டு வருது, எது அந்த காற்றை இந்தியாவுக்கு கொண்டு வருது அப்படின்னா ஜெட் காற்றோட்டங்கள். ஜெட் காற்றோட்டங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகளை தான் ஜெட் காற்றுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ இந்த வளிமண்டலத்துல உயர் அடுக்குகள்ல குறுகிய பகுதிகளில் வேகமாக பாயிற அந்த காற்றை மத்திய தரைக்கடல்லேருந்து இழுத்துட்டு எங்க வருது, இந்தியா வட இந்தியாவுக்கு வருது. அந்த வட இந்தியாவுக்கு வர்ற அந்த காற்றோட்டங்கள்ல அந்த காற்றோட்டத்தை அதனால பெனிஃபிட் ஆகிற மாநிலங்கள்லாம் எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காற்றானது பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசத்துல மழை பொழிவையும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மலைகள்ல பனிப்பொழிவையும் தருகிறது. அதே மாதிரி இந்த குளிர் இருக்கு இல்லையா, இதுல வந்து பஞ்சாப் ஹரியானால கோதுமை, குளிர்காலத்துல கோதுமை பயிரிடுவாங்க. அந்த குளிர்கால கோதுமை பயிரிடலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த குளிர்காலத்துல மத்திய தரைக்கடல்ல உருவாக்குற அந்த தாழ்வழுத்தங்களை இந்தியாவுக்கு அப்படியே இழுத்துட்டு வர்றது எது அப்படின்னா ஜெட் காற்றோட்டங்கள். சோ ஜெட் காற்றோட்டங்கள்னா என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா. அந்த வளிமண்டலத்துல உயர் அடுக்குகள்ல குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்று தான் ஜெட் காற்றுகள். இது வந்து என்னாகுது, அந்த மத்திய தரைக்கடலில் இருக்கிற அந்த தாழ்வழுத்தத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து, வட இந்தியாவுக்கு கொண்டு வந்து பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசத்துக்கு மழையையும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பனிப்பொழிவையும் தருகிறது. இந்த மழை வந்து குளிர்கால கோதுமை பயிரிடலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு. ஸோ இப்போ குளிர்காலம் பார்த்தோம் இல்லையா. ஸோ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது கோடைக்காலம். இப்பருவத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்திய தீபகற்பத்தின் மீது விழுகிறது. இப்போ சூரியனோட டைரக்ட் ரேஸ் எங்க விழுது, இந்திய தீபகற்பத்தின் மேல விழுது. எனவே வெப்பநிலை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அதிகரிக்கிறது. சோ இந்தியா மேல விழறதுனால வெப்பநிலை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி, அதாவது தென்னிந்தியாவிலிருந்து வட இந்தியாவை நோக்கி வெப்பநிலை உயர்ந்துகிட்டே போகுது. கோடை காலத்தின் முற்பகுதியில் நாடு முழுவதும் வெப்பமான வறண்ட வானிலை நிலவுகிறது. இந்த கோடை காலத்துல முற்பகுதி, இந்த கோடை காலம் அப்படிங்கிறது மார்ச்ல இருந்து மே வரை, இந்த மார்ச் மாசம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்ச் மாத முற்பகுதியில எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கோடை காலத்தோட முற்பகுதி அப்படின்னா அது மார்ச் மாசம் அந்த மாதிரி, அந்த மாதத்துல ஒரு முதல் 15 நாட்கள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா
நாடு முழுவதும் ஒரு வறண்ட வானிலை தான் காணப்படும். மழை இருக்காது. அந்த வானிலை எப்படி இருக்கும், அந்த இடத்தோட நாடுகளில் பல இடங்களில் வானிலை வந்து வறண்டு காணப்படும். கோடை காலத்தின் மத்தியிலும் இறுதியிலும் நிலப்பகுதியில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழையின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது. இப்போ இந்த கோடை காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கோடை காலத்தில் மத்தியிலும் இறுதியிலும் நிலப்பகுதி இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழையின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது. அதாவது வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்யும். அதிக வெப்பம் இருந்தாலும் என்னாகும், மழை பெய்யும். அதே மாதிரி இந்த கோடை காலத்தில் மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த அக்னி நட்சத்திரம் டைமில் பார்க்கலாம், அப்படி இல்லைனா ஏப்ரல் மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கூட சில நாட்கள் மழை பெஞ்சுது இல்லையா. ஸோ இந்த மழைக்கான காரணம் என்ன அப்படின்னா வெப்பசலனம். நியூஸில் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, வெப்பசலனம் காரணமாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த கோடை காலத்தில் மத்தியிலும் இறுதியிலும் நிலப்பகுதியில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை, அதோட ஆதிக்கத்துக்கு நம்ம எல்லாருமே, அதாவது இந்தியா முழுவதுமே உட்படும். சில அதாவது எல்லா நாளும் மழை பெய்யாது, சில நாட்கள்ல. இப்பருவத்தில் இந்தியா முழுவதும் வெப்பம் அதிகரிக்கிறது. இந்த கோடை காலத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்தியா முழுவதுமே வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா மிகவும் அதிகமா இருக்குமா. ஏப்ரல் மாதத்தில் தென் இந்திய உட்பகுதிகளில் தினசரி சராசரியான வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 30 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகிறது. அதாவது ஏப்ரல் மாசத்துல தென்னிந்தியாவினோட உட்பகுதிகளில் சராசரியாக, அதாவது தினசரி வெப்பநிலை சராசரியாக எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 30 லிருந்து 35 டிகிரி செல்சியஸாக பதிவாகிறது. இந்த மத்திய இந்திய நிலப்பகுதியின் பல பகுதிகளில் பகல் நேர உச்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக உள்ளது. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த மத்திய இந்திய பகுதியில், தென்னிந்தியாவில் 30 லிருந்து 35 இருக்கும், மத்திய இந்தியாவில் பகல் நேர உச்ச வெப்பநிலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும். வளிமண்டல அழுத்த நிலையின் வேறுபாட்டால் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் காற்றானது தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி வீசுகிறது. ஸோ இப்போ வந்து நம்ம தென்பகுதியை மட்டும் இப்படி வரைஞ்சிப்போம். இந்த இடத்துல இருக்கிறது என்னது, மேற்கு தொடர்ச்சி மலை. இங்க இருக்கிறது அரபிக்கடல் இல்லையா. ஸோ இப்போ இந்த தென்பகுதியில் வெப்பநிலை எப்பயுமே உங்களுக்கு 9th படிச்சிருப்பீங்க, காற்று உயர் அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை நோக்கி தான் காற்று வீசும். அதாவது அழுத்தம் அதிகமாக இருந்தால் வெப்பநிலை குறைவாக இருக்கும். இந்த டெஃபினிஷன்லாம் நீங்க 9th படிச்சிருப்பீங்க இல்லையா. காற்று எந்த திசையிலிருந்து எந்த திசையை நோக்கி வீசும் அப்படின்னா, உயர் அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி தான் காற்று வீசும். இப்போ அழுத்தம் அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா குறைவாக இருக்கும். அழுத்தம் குறைவாக இருந்தால் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். இப்போ காற்று தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி இப்படி வீச ஆரம்பிக்குது. அப்போ இந்த இடத்துல, அதாவது கடல்ல உயர் அழுத்தமும் நிலப்பகுதிகளில் தாழ்ந்த அழுத்தமும் காணப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இந்த கோடை காலம் இருக்கு இல்லையா, இந்த கோடை காலத்துல நிலப்பகுதி அதிகமாக என்னாகும், சூடாயிடும். எதை ஒப்பிடும் பொழுது, நீரை ஒப்பிடும் பொழுது நிலம் அதிகமாக சூடாயிடும். ஸோ நிலத்தை நீரை ஒப்பிடும் பொழுது நிலம் என்னாகும், அதிகமாக சூடாயிடும். ஸோ இந்த நிலப்பகுதியில் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால அழுத்தம் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த நீர் கடல் பகுதிகளில் அழுத்தம் அதிகமாகவும் வெப்பநிலை குறைவாகவும் இருக்கும். அதனால் காற்றானது தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி வீசுகிறது. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது, வளிமண்டல அழுத்த நிலையின் வேறுபாட்டால். ஸோ இங்க ஒரு அழுத்தம் இருக்கு, இங்க ஒரு அழுத்தம், இங்க அதிகமா இருக்கு, இங்க குறைவாக இருக்கு. ஸோ எப்பயுமே காற்று உயர்ந்த அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த காற்றழுத்த பகுதியை நோக்கி தான் காற்று வீசும்.
சரியா? ஸோ இந்த இந்த அழுத்தம் இங்கே அதிகமாகவும் இங்கே குறைவாகவும் இருக்கிறதுனால தான் கடலிலிருந்து நிலத்தை நோக்கி காற்று என்னாகுது, வீச ஆரம்பிக்குது. ஸோ அரபி மற்றும் வங்கக்கடல் பகுதியிலிருந்து காற்றானது தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி வீசுகிறது. ஸோ இந்த மாதிரி வீசுறதுக்கான காரணம் இதுதான், அழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நைன்த்லேயே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. இக்காற்றுகள் மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு, அதாவது மேற்கு கடற்கரை என்னென்ன, இந்த பகுதி கேரளா கடற்கரை, கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கடற்கரை இருக்கு இல்லையா, இதுதான் மேற்கு கடற்கரை. இந்த மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு முன் பருவகால மழையை தருகிறது. அதாவது பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு சாம்பிள் மாதிரி முன் பருவகால மழையை தருகிறது இந்த காற்று. இந்த காற்று வந்து மாஞ்சாரல், அதாவது மேங்கோ ஷவர் அப்படின்ற இடியுடன் கூடிய மழையானது கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுகின்றன. அதனாலதான் இந்த சாரலுக்கு பேரே, சாரல்னா என்ன மழை, இந்த மழைக்கு பேரே மாஞ்சாரல். மா அப்படின்னா என்ன, மாங்காய் இல்லையா. ஸோ அதுக்கு தான் இந்த பேர் என்னது, மாஞ்சாரல். ஜாரல்னா மழை, ஸோ மாஞ்சாரல் அப்படின்னு சொல்கிறோம். இது இடியுடன் கூடிய இந்த மழையானது கேரளா மற்றும் கர்நாடகா, இந்த ஓரமாக இருக்கு இல்லையா, இந்த ஓரமாக இருக்கிற இந்த கேரளா கர்நாடகா பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால தான் மே எண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லலாம் மாங்காய் வியாபாரம் நிறையா இருக்கும், நிறையா மாங்காய்கள் முதிர்வதற்கு இந்த இடியுடன் கூடிய மழையானது கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே காலகட்டத்தில், அதாவது ஏப்ரல் மே மாதங்களில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளான, இந்தியாவோட கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளான பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் மாநிலங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் ஒரு தலக்காற்று, அந்த தலக்காற்றுக்கு பேர் என்ன அப்படின்னா நார்வெஸ்டர்ஸ் அல்லது கால்பாய் சகி, கால்பை சாக்கி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இப்போ இந்த ஏப்ரல் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து எந்த இடத்துல வீசுது, வடகிழக்கு, நம்மளோட கிழக்கு இந்தியா இருக்கு இல்லையா, கிழக்கு இந்திய பகுதி, வடகிழக்கு இந்திய பகுதி இருக்கு இல்லையா, பீகார், மேற்கு வங்காளம், அசாம் அந்த பகுதிகளில் வடமேற்கு திசையிலிருந்து, அதாவது மேலிருந்து காற்று வீச ஆரம்பிக்குது. அது வந்து கொஞ்ச கால குறுகிய காலத்துக்கு தான் இடியுடன் கூடிய மழையை தருமா, ஏப்ரல் மே, ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இது நடக்கும். அந்த தலக்காற்றுக்கு பேரு நார்வெஸ்டர் அல்லது கால்பாய் ஷாக்கி, கால்பாய் ஷாக்கி அப்படின்னு பேரு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் க்வெஸ்சனில் கேட்கலாம், கால்பாய் சக்கி அல்லது நார்வெஸ்டர்ஸ் அது எந்த பகுதிகளுக்கு மழை பெய்யுது அப்படி, மழையை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கிழக்கு மற்றும் வடகிழக்கு இந்திய பகுதிகளுக்கு, அதாவது பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் பகுதிகளுக்கு மழையை கொடுக்கிறது அப்படின்னா. ஸோ மாணவர்களே, இந்த வீடியோவில் நம்ம வந்து 2 பருவ காலங்களை பற்றி பார்த்தோம், அதாவது குளிர்காலம் கோடைக்காலம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வடகிழக்கு பருவக்காற்றுகளை பற்றி விரிவாக பார்ப்போம். நன்றி மாணவர்களே.